ஹலோ எவ்ரிவான், அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலில் லாய்ட் ஏசிக்கு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன வேரியன்ட்லாம் ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்னா 110 3-star, 110 5-star, 1.5 ton 3-star AC, 1.5 ton 5-star AC. இந்த வீடியோவில் இந்த ஏசியை பற்றின ஃபுல் ரிவ்யூ, ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்கிறத ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஹேவல்ஸ் பிராண்ட் இருக்காங்க ஐயா, அவங்களுடைய ப்ராடக்ட் தாங்க லாய்ட். நம்ம பார்க்க போகிற மாடல் நேம் லாய்ட் வைஃபை இன்வெர்டர் ஸ்ப்ளிட் ஏசி 5-in-1 கன்வெர்ட்டபிள். இந்த வீடியோவில் இந்த ஏசியை பற்றின ஃபுல் ரிவ்யூ, ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அண்ட் வாரண்டி டீடெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம். இந்த ஏசியோட ஹை கீ ஸ்பெக்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த ஏசியில் ஒரே ஒரு ஹை கீ ஸ்பெக்ஸாக கொடுத்துருக்காங்க, அது என்ன பார்த்தீங்கன்னா சிஎல் சொல்லுவாங்க. அதாவது சிஎல்னா ஃபில்டர் கிளீனிங் இண்டிகேஷன். ஏசியில் இருக்கிற ஃபில்டர் வந்து ஓவராக டஸ்ட் ஆயிடுச்சுன்னா அது சிஎல்னு ஒரு இண்டிகேஷன் வந்து ஷோ ஆகும். அந்த ஷோ ஆச்சுன்னா யூசர் வந்து ஏசியில் இருக்கிற ஃபில்டரை க்ளீன் பண்ணணுன்ற மாதிரி ஒரு மீனிங் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ஆப்ஷன் தாங்க இந்த ஏசியில் இருக்கிற ஹை கீ ஸ்பெக்ஸ். இவங்க கொடுத்துருக்க மற்ற எல்லா ஆப்ஷன்ஸும் மற்ற ஏசியில் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. அடுத்து PM2.5 ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா ரூமில் டஸ்ட் பேட்டீரியெல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக அந்த ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. PM2.5 ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து டர்போ கூல் கொடுத்துருக்காங்க. டர்போ கூல் எதுனா இப்போ ஏசி ஆன் பண்ணாலும் ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிறதுக்காக இந்த டர்போ கூல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஏசி நீங்கள் ஸ்டெபிலைசர் இல்லாமலும் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பவர் ஃப்ளக்சுவேஷன் சம்டைம்ஸ் கம்மியாக வரும், பவர் ஃப்ளக்சுவேஷன் சம்டைம்ஸ் அதிகமாக வரும். அப்போ ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்க இந்த ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் ஏரியாவில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் எப்படி இருந்தாலும் இந்த ஏசி வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஏசியை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 10 meter டிஸ்டன்ஸ் அந்த லாங்கில் நீங்கள் நின்னால் கூட ஏர் த்ரூ கிடைக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா R32 ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியான ரெஃப்ரிஜரேட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. லோ கேஸ் டிடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏசியில் இருக்கிற ஃபிங்ஸ் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அப் டவுன் லெஃப்ட் ரைட் ஒர்க் ஆகும். இந்த 4 டேரக்ஷனில் ஒர்க் ஆகுதுனால நீங்கள் ஏசியை ஆன் பண்ணிவிட்டு ரூமில் எந்த இடத்துல நின்னாலும் உங்களுக்கு கூலிங் வந்து கிடைக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏசி ரன் ஆகும்போது லோ நாய்ஸ், அதாவது ஒரு லோ நாய்ஸில் தான் ரன் ஆகும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்ஸ்டாலேஷன் செக், இன்ஸ்டாலேஷன் செக்னா ஒன்று இல்லைங்க, டைமனைசேஷன் ஆப்ஷன் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். அதுவும் ஏசியில் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா செக்கிறதுக்காக அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏசி வந்து 52°C அந்த ஹீட்டில் கூட ரன் ஆகும், அந்த ஹீட்டில் கூட இந்த ஏசியால் கூலிங்காக ப்ரொடியூஸ் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த காப்பர் கண்டென்சர் கொடுத்துருக்காங்க. காப்பர் கண்டென்சர் வந்து எது கொடுத்துருக்காங்கன்னா ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிறதுக்காக காப்பர் பொதுவாக லோ பவர் தான் கன்சியூம் பண்ணால் அதோட லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கும், தண்ணி பட்டா துரு பிடிக்காமல் இருக்க காப்பர் கண்டென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டண்ட்டான ஆப்ஷன் 5-in-1 கன்வெர்ட்டபிளாக என்ன பண்ணலாம். அந்த 5-in-1 கன்வெர்ட்டபிளில் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஆட்டோமான் சொல்லுவாங்க. அதுவும் ரூமில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்கள சென்ஸ் பண்ணிவிட்டு தேவையான கூலிங்காக ஏசியை ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணுறதுக்காக இந்த ஆட்டோ மோட் வந்து கொடுத்துருக்காங்க. அதான் 5-in-1 கன்வெர்ட்டபிளில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 5-in-1 கன்வெர்ட்டபிளில் செகண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்கன்னா 40% கொடுத்துருக்காங்க. அந்த 40% எடுத்துக்கிங்கனா இப்போ நீங்கள் ரூமில் ஒரு ஆள் தான் இருக்கீங்கன்னா உங்கள் ஒரு ஆளுக்கு தேவையான கூலிங் வந்து ஏசி ஜென்ரேட் பண்ணால் போதும். அப்போ நீங்கள் அந்த 5-in-1 கன்வெர்ட்டபிளில் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா ஏசி வந்து 40% ரன் ஆகும் சரிங்களா. இப்போ ஏசியை 100% ரன் பண்ணணும்னு நினச்சிட்டா நீங்கள் C4 அந்த 5-in-1 கன்வெர்ட்டபிளில் C4 வந்து சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஏசி வந்து நார்மலாக 100% வந்து ரன் ஆகுங்க. வாரண்ட்டி பற்றி பார்க்கலாம். ப்ராடக்ட்டுக்கு 1 year வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. கம்ப்ரஸருக்கு 10 year வாரண்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் புக் பண்ணால் 24 hours 72 hours கூட உங்களுக்கு சர்வீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ஏசி ஃபிக்ஸ் பண்ணால் நீங்கள் ஒரு நெக்ஸ்ட் 5 years எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுற மாதிரி இருக்காது. ப்ரீவியஸ் மந்த் கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ட்ராப் பண்ணியிருக்காங்க. இந்த 4 ஏசிக்கான அமேசான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கோங்க. 210 ஏசியும் அவைலபிளாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.